வந்துல. வணக்கம் ஏலியன்ஸ், வெல்கம் பேக் டு சாட்டிவர்ஸ் அகைன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எம்பாரசிங் மூமெண்ட். எம்பாரசிங்னா சங்கடமான இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம வருத்தப்படுற மாதிரியான சில மூமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னோடது கிடையாது, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன். எல்லா வாட்டியும் ஸ்டோரி போடுறப்போ ஒன்று ரெண்டு பேர் தான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த வாட்டி நிறைய பேர் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, நான் வந்து சொல்லாதவன் சிலுக்குன்னு ஒரு கேப்ஷன் போட்டேன். அதனால் வந்து நிறைய பேர் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த கேப்ஷன் போட்டு ரிப்ளை பண்ணாமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க. என்னோட அந்த ஸ்டோரி மட்டும் ஒரு 200-300 பேர் பார்த்துருப்பாங்க. நான் வந்து 3 ஐடியில் போட்டிருந்தேன், 500 வியூஸ் வந்திருக்கும். அதில் வந்து ஒரு 10-15 ரிப்ளை தான் வந்திருக்கு. மீதி 485 பேர் சிலுக்கு தான். இந்த வீடியோவில் வந்து அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன கண்டுக்காதவன் எல்லாருமே சிலுக்கு தான்டா. இப்போ வந்து அந்த எல்லா மூமெண்ட்ஸையும் நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டி ஃபன் பண்ண போகிறேன். அப்படி எனக்கு நடந்த எம்பாரசிங் மூமெண்ட்ஸையும் நான் சேர்த்து சொல்ல போகிறேன். அப்படின்னா என்ன ப்ரோ? அதான் எம்பாரசிங்னா, நம்ம வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனால் மற்றவங்களுக்கு அதை பார்க்கும்போது நம்மளை வந்து ஒரு மாதிரி அப்படி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்ஸ் தான் எம்பாரசிங் மூமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வி. ஐயோ, ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் ஒரு விஷயம் கேட்கறேன்னா அதுக்கு பதில் சொல்லணும். என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறானுங்க, நானே கேள்வி கேட்கறேன், என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறானுங்க. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். My hair is not hairing. ஒழுங்கா உட்கார மாட்டேங்குது. இதுவே முடி வெட்டுறதுன்னா சலூன் கண்ணாடி பார்த்தா நல்லா இருக்கு. வீட்டில் வந்து பார்த்தா மயிறு மாதிரி இருக்கு. முன்னாடி தாத்தாங்க எல்லாம் டீ குடிச்சிட்டு டீ கடையில உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி நம்ம முடி வெட்டிட்டு சலூன்ல உட்காந்துடணும். அப்பதான் நம்ம பெர்ஃபெக்டா இருக்கும்னு. முடி வெட்டினா நல்லா இல்ல, முடி வளர்த்தாலும் நல்லா இல்லதான், என்னதான்டா பண்றது? ஹேர் ஸ்டைல் மட்டும் செட் ஆச்சுன்னா ஃபுல் லைஃபே எம்பாரசிங் தான். நம்ம வாழ்க்கை என்பது, எஸ் நம்ம சொல்ல போனா பாதி பேரோட வாழ்க்கையே எம்பாரசிங் தான் இருக்கு. அது வந்து நம்ம தப்பு கிடையாது, நம்ம வந்து இந்த பூமியில பிறந்தது தான் தப்பு. ஒழுங்கா என் கூட வேற கிரகத்துல பிறந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பீங்க. பக்கத்து வீட்டுல இருந்த பிரியாணி குக்கரை தூக்கிட்டு வந்தது. பக்கத்து வீட்டுல இருக்க பிரியாணி குக்கரை எதுக்கு நீ தூக்கிட்டு வரணும்? ஓ, பிரியாணியோட தூக்கிட்டு வந்தா ஓகே, அதான் குக்கர் மட்டும் தூக்கிட்டு வந்த பிரியாணியோ குக்கரோட தூக்கிட்டு வந்தா சொல்லியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஓ, குக்கர் ஃபெட்டிஷ் அவனுக்கு. எங்க அம்மான்னு நினைச்சு ஒரு ஆண்டி கூட கை பிடிச்சிட்டு ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டேன். நல்ல விஷயம் தானே, நம்ம ஒரு ஆண்டிய வந்து கையை பிடிச்சி இறக்கி விடுறதெல்லாம் நல்ல விஷயம். அதெல்லாம் இதுக்கு எம்பாரசிங்கா சொல்லணும்? அது எம்பாரசிங் கிடையாது, அது வந்து ஹெல்பிங் மைண்டோட பண்றது. காதை பிடிக்கிற சாக்குல காதுல தந்துட்டியா, காதோட அறுத்துட்டு போயிட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ட்ரெஸ்ல உச்சா போயிட்டா ஸ்கூல்ல. சோ எம்பாரசிங் சொல்லேன்னா நான் சிலுக்கு சொல்லிட்டேன்ல, அப்ப நீ சிலுக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நான் சொல்லாதவன் சிலுக்குன்னு மட்டும் தான் சொன்னேன். சொல்லிட்டா நான் சிலுக்குன்னு நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. சொல்லாதவங்க தான் சிலுக்கு, அந்த 485 பேர் சிலுக்கு. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ட்ரெஸ்ல உச்சா போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ட்ரெஸ்ல உச்சா போறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, அது எம்பாரசிங். நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல பேண்ட்லயே போயிட்டேன். கண்ட்ரோல் நீ வந்தா ஸ்கூல் டைம்ல இந்த சின்ன வயசுல எல்லாருக்குமே இது நடக்கிறது தான். சின்ன வயசுல உச்சா போறது ஆய் போறது எல்லாம் பெரிய தப்பே கிடையாது, அது எம்பாரசிங் மூமெண்ட்டும் கிடையாது. ஆய் போலன்னா தான்டா அது எம்பாரசிங். ப்ரௌசிங் சென்டர்ல பிட்டு பார்த்துட்டு மாட்டிக்கிட்டேன். கடைசியில பார்த்தா அவனே என் சிப்ப கழட்டி அடிச்சுட்டான். ப்ரோ ப்ரோ ப்ரோ, ப்ரௌசிங் சென்டர்ல பிட்டு பார்த்து மாட்டிக்கிட்டதெல்லாம் நார்மல் தான், நிறைய பேர் மாட்டிருப்பாங்க. அவனே சிப்பு கழட்டி அடிச்சு விட்டான்றது ஒரு அடிச்சு விட்டுற வரைக்கும் நீ சும்மா தானே இருந்த, என்ஜாய் பண்ணல. அப்ப அது எம்பாரசிங் மூமெண்டா? நீ என்ஜாய் பண்ணிருக்காத. இத சொல்லுறவனே சிலுக்கு தான். நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம்டா மாமா. எக்ஸாம்ல பிட்டு அடிச்சு மாட்டி இருப்பேன் எப்பயாவது. எக்ஸாம் வைக்கிறதே உங்களோட டேலண்டை ப்ரூவ் பண்றதுக்கு, அதையும் பிட்டு அடிச்சு எதுக்குடா பண்றீங்க? நல்ல என் வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட பிட்டு அடிச்சது கிடையாது. படிச்சுட்டு போனா படிச்சது எழுதுவேன், அதுவே படிக்கலன்னா என்ன பண்ணுவேன், ஒரு நாள் முன்னாடி பார்த்த படத்தோட கதையை அப்படி எழுதி வச்சிருவேன். ஒரு வாட்டி இவிஎஸ் இருக்குல்ல, என்விரான்மெண்ட் சயின்ஸ், அதுல வந்து ஒரு லேட்டஸ்டா பார்த்த ஒரு படத்தோட கதையை தான் எழுத சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு நாள் முன்னாடிதான் கத்தி படம் பார்த்தேன். சோ அந்த கத்தி படம் வந்து மைண்டுக்குள்ள இருந்துச்சா, பாஸ் ஆயிட்டான் அந்த எக்ஸாம். சோ இந்த எக்ஸாம் பாஸ் ஆக காரணமே விஜய் அண்ணா தான். சோ வந்து தேங்க்ஸ்மா. அதெல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு சொல்லணும். அதுக்கு சொல்லணுமா? எதுக்கு நான் சொல்லணும்? ஓ, அண்ணன் பண்ற அங்கே இருக்க குரூப்பா நீ? அதெல்லாம் சொல்ல முடியாது, எதுக்கு சொல்லணும்? சிலுக்குன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா? ஓகே, நீ சிலுக்குதான்.
நான் லூசு தாக்க. சம்மர் கிளாஸுக்கு ஓட்ட பேண்டை போட்டுட்டு போய் கீழே உட்காந்து ஒரே அசிங்கமா போச்சு குமார். தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது. ஜட்டி போட்டிருந்தல்ல மறந்துட்டேன். ஜட்டி போடலன்னாதான் பிரச்சனை. ஜட்டி போட்டு ஓட்டா போட்டுச்சுன்னா அது வந்து ஸ்டைல். இப்போ ஃபியூச்சர்ல வந்து ஃபுல்லா பேண்டே போடாம ஸ்டைல் ஆக்கிடுவாங்க. ஆனா பாருங்க, ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வெளியில வரும்போது ரெண்டு காலேஜ் பொண்ணுங்க என்ன பார்த்து அங்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா நான் அவங்கள திரும்பி பார்க்கும்போது அவங்க இருக்கிற எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. இதை அனுப்பி இருக்கிறது யாருன்னு பார்த்தா, டேய் உன்னை எந்த அங்கிள் பார்த்தாலும் அங்கிள் மாதிரி இல்லடா. ஒருவாள் அந்த பொண்ணுங்களுக்கு கண்ணு தெரியல போல. நீ எல்லாம் 40 வயசு ஆனாலும் அங்கிள் மாதிரி தெரிய மாட்டேன். என்ன பாரு, நான் வந்து எப்படி யங்கா இருக்கேன். எனக்கு 19 வயசுன்னு யாராவது சொன்னா நம்புவாங்களா? என்னோட வயசை கரெக்டா கணிக்கிறவங்களுக்கு நான் iPhone 15 வந்து கிவ் அவே பண்ணலான் இருக்கேன். சோ வந்து என்னோட வயசை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது எந்த வயசு கரெக்டா என்னோட ஏஜோட ஒத்து போதோ அவங்களுக்கு நான் கிவ் அவே பண்ணுவேன். அதுக்குன்னு வந்து ஒருத்தன் 20, ஒருத்தன் 21, ஒருத்தன் 22, ஒருத்தன் 23 அப்படி லைனா போட்டு வந்தீங்கன்னா கணக்கு இல்லை. பரவாயில்ல, பாப்போம். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஸ்கூல்ல யோகா பீரியட்ல காலை விரிச்சு யோகா பண்றப்ப பேண்ட் கிழிஞ்சு டர் சவுண்ட் வந்துருச்சு. எல்லாரும் பார்த்துட்டாங்க, சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சார்ட்ட போய் சார் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொன்னேன். அவராலே சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சிட்டாரு. இட்ஸ் சோ எம்பாரசிங். சரி, இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனேன். ஃப்ரெண்ட் யாருமே கலாய்க்கல. எப்பா எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு போய் உட்காந்து இங்கிலீஷ் டீச்சர் வந்தாங்க. டே நேத்துவும் பேண்ட் கிழிஞ்சிருச்சாமே அப்படின்னு எல்லாரும் முன்னாடியே கேட்டுட்டாங்க. அகெயின் நான் ஒரு ஜோக்கராக நின்று கொண்டிருந்தேன். அகெயின் எம்பாரசிங். உன்னுடைய நிலைமைக்கு நான் வருந்துகிறேன். ஆமா, அது பேண்ட் கிழிஞ்ச சவுண்டா இல்ல. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து என்னோட எம்பாரசிங் மூமெண்ட்டை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நேரம். எல்லாருமே ஸ்கூலில் வந்து 1-5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பட்டன் வச்ச ட்ரௌசர் தான் போடுவோம். அது எல்லாருக்குமே தெரியும். 5th வந்துட்டோம்னா எல்லாருமே அடம்புடிப்பாங்க. எனக்கு வந்து பேண்ட்டு தான் வேணும், இந்த ஃபுல் பேண்ட்டு தான் வேணும், ட்ரௌசர் நான் போட்டு ஸ்கூல் போக மாட்டேன் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. நானும் அந்த கேட்டகரி தான். நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் போனப்போ எனக்கு வந்து எனக்கு ட்ரௌசராக நான் எனக்கு பேண்ட் வாங்கி கொடுத்தா தான் ஸ்கூல் போகணும்னு அடம்பிடிச்சு பேண்ட் வாங்கி போட்டேன். அதான் என் லைஃப்ல நான் ஃபஸ்ட்டு போட்ட சிப்பு போட்ட பேண்ட். இந்த பேண்ட்ல வந்து சிப் இருந்துச்சு. பட்டன் ஓப்பன் பண்ணிலாம் வெட்டி வாங்க மொத்தம் வெட்டிடுவாங்க அப்படின்ட்டாங்க. நானும் பயத்துல ஐயோ கத்திக்கிட்டு டீச்சர் கிட்ட போனேன். அங்க வந்து பொண்ணுங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லையா? தம்பியை காப்பாத்தினேன், தம்பியை காப்பாத்தணும்னு டீச்சர் முன்னாடியே போய் நின்ட்டேன். அவங்க வந்து ஏதோ சிஸ்டர்ஸ் எடுத்துட்டு வந்து வெட்ட வராங்க. ஐயோ வெட்டாதீங்க. ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே வெட்டதான் போறாங்க அப்படின்னு நான் பயந்து இந்த பக்கம் ஓடிட்டேன். இந்த
எம்பாரசிங் மூமெண்ட். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன பார்த்து எல்லாரும் கேவலமா சிரிங்களா? இருந்தாலும் ரெண்டு சிப் ஓபன் பண்ணி போற அளவுக்கு அது போடுறா. ஒரு சிப்பை வெளியே ஓபன் பண்ணி இன்னொரு சிப்பை உள்ள ஓபன் பண்ணி கடைசியில் அதை கட் பண்ணிடல எடுக்கல. அந்த சிப்பை வந்து கொஞ்சம் லெளிச்சுட்டு அதை வெளியே எடுத்துட்டாங்க. என் தம்பிக்கு சேதாரம் இல்ல, யாருக்குமே சேதாரம் இல்ல, தப்பிச்சுட்டா. அப்படி நினைச்சு பாருங்களேன், சிப்ப வச்ச குஞ்சு இருந்தா எப்படி இருக்கும்? நம்மளோட பெர்மிஷன் இல்லாம எப்பவுமே அது வெளியே போகாது. இப்போ வந்து நம்ம எப்போ உச்சா போகணுமோ, தூங்கும் போது உச்சா வந்தா போகாது, ஸ்கூல்ல உச்சா வந்தா போகாது, எது வந்தாலும் போகாது. நம்ம சிப்ப எப்போ ஓபன் பண்றோமோ அப்பதான் போகும். இதுக்கு இன்னொரு பார்ட் வேற போடலாம். அதுக்கு இன்னொரு குரூப் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணணும். அதுவும் சொல்ல மாட்டானுங்க, இவனுங்க தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. எப்பவுமே எனக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணாலும் நான் ரிப்ளை பண்றது. ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ வந்து அவ்வளோதான், இந்த எம்பாரசிங் மூமெண்ட்ஸை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களை அடுத்த வாரம் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். மேபி மீட் அகேன். இதெல்லாம் என்னங்க ஒரு எம்பாரசிங் மூமெண்ட்? நான் வந்து 9வது படிக்கிற வரைக்கும் உன் பெட்ல தான் உச்சா போவேன் தூங்கும் போது. அதுவும் தூங்கும் போது அப்படின்னா நம்ம வெளியே எந்திரிச்சு போயிட்டோம், வெளியே எந்திரிச்சு போயிட்டு தான் எடுத்து வச்சுட்டு நின்று இருக்கோம் அப்படின்னு கனவு வரும். அந்த கனவுலயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உச்சா போயிடுவோம். அப்புறமா என்னடா ஈரமா இருக்குன்னு எந்திரிச்சு பார்த்தாதான் தெரியும் அது ஒரு கனவுன்ட்டு. இது ஒரு எம்பாரசிங் மூமெண்ட். நான் இந்த எம்பாரசிங் மூமெண்ட்டை வருஷக்கணக்கில் அனுபவிச்சிருக்கேன். டெய்லி தான் வீட்டில் துட்டுவாங்க, டெய்லி ட்ரெஸ் துவைக்கிறதே வேலையா இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் என்னோட தப்பு கிடையாது, எனக்கு கனவு வர்றது தான் பிரச்சனையே. அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள்ட்டு.